ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வந்து ஹிட்லரை பற்றி ஏகப்பட்ட ஸ்டோரி வந்து படிச்சிருப்போம், ஏகப்பட்ட கதையை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஹிட்லரே வந்து இந்த கதை மட்டும் என்னை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மறைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ ஏற்பட்டதில் ஒரு ஸ்டோரி தான் வந்து நீங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பயுமே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்க போது, இதில் நிறையா ட்விஸ்ட்டும் இருக்க போது, கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 1943 வந்து ஒரு வேர்ல்டு வார் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா, அமெரிக்கா பிரிட்டிஷ்லாம் ஒரு சைடும், ஹிட்லர் வந்து ஜெர்மன், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சைடும் வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெயின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த ஸ்பெயின் கண்ட்ரி வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து என்னது ஒரு தீர்மானம் எடுக்காத கண்ட்ரி, நான் வந்து ரெண்டு சைடுமே நிற்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஸ்பெயின். ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்திருக்காரு. அந்த ஃபிஷர்மேன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிஷர்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து டெய்லி காலையில் வந்து ஃபிஷ் பிடிக்க போவார். ஸோ ஃபிஷ் பிடிக்க போகிறது வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு அவர் இங்கேருந்து பார்ப்பார், எந்த இடத்துல வந்து போட்டில் போகும்போது மேலே வந்து பார்க்கும்போது எந்த இடத்துல வந்து அதிகமாக ஃபிஷ் தெரியுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அவரும் அவர் கூட வர பார்ட்னர் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு நெட்டோட அதாவது வலையோட குதிச்சு அந்த ஃபிஷ்ஷு கும்பலாக தெரியும்ல, ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு அடியில் கூடி போய் அப்படியே வந்து நெட்டை மேலே பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து மேலேருந்து பார்த்து ஸ்பாட் பண்ணுறத வந்து ரொம்பவுமே வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபிஷ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் அதாவது April 30 1943 சரியா, ஸோ என்ன பண்ணுறாரு அதே மாதிரி ஃபிஷ் பிடிக்க போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கையெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, பீச் எல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து கிரே கலரில் வந்திருக்கு, ஒரு ஸ்டார்ம் வர மாதிரி இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது உள்ள கடலுக்குள்ள போக 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 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து எல்லோ கலர்ல ஏதோ மிதந்துகிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு வந்து ரொம்பயுமே வந்து கியூரியஸ் ஆகிட்டு அங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பயும் கியூரியஸ் ஆகிட்டு இவரும் இன்னும் அதுக்கிட்ட போக போக பார்க்காரு. ஸோ போய் பார்க்கறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி வந்து இருக்கு. இந்த டெட் பாடி வந்து எப்படி கிடக்குன்னா அப்படி குப்பரா இருந்திருக்கு. ஸோ இந்த டெட் பாடியை திருப்பி பார்த்துருக்காங்க, கண்ணெல்லாம் உள்ள போய் இந்த இடத்தெல்லாம் அரிச்சு போய் வந்து பார்க்கவே வந்து ஃபேஸே வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அவர் ரொம்பயுமே வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஸோ இன்னொன்று நோட் பண்ணுறது, அவரை தூக்கும் போது அவர் கையில் வந்து ஏதோ செயின் போட்டிருக்கு, இந்த செயின் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போயிருக்கு. அந்த செயினை மேலே 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 இழுத்து பார்க்குற அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ட்ரங்க் பெட்டி, நம்ம ஊரில் இப்போ ட்ரங்க் பெட்டி இருக்குல்ல, சின்ன அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் ஸ்டீலான பாக்ஸில் வந்து பூட்டு போட்டு ஒரு பாக்ஸ் வந்து அவர் கையில் கட்டி அந்த கடலுக்குள்ளே வந்து யாரோ தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கூட வந்து ஃபிஷர்மேன் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. ஸோ கூப்பிட்டோன்னே வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இதை வந்து நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து அந்த போட்டை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே வந்து, அப்போ வந்து துடுப்பு தானே போடுவாங்க, அந்த துடுப்பை வந்து ஒரு கையால் துடுப்பு போட்டுட்டு இன்னொரு கையில் அவரை பிடிச்சி கரைக்கு வந்து இழுத்து வந்து போட்டுறாரு. இழுத்து வந்து போட்டோன்னே அந்த பீச்சில் வந்து போட்டக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படி சுற்றி நின்று அந்த டெட் பாடியை சுற்றி நின்று கவர் பண்ணி வந்து நிற்கிறாங்க. இப்படி கவர் பண்ணி நின்னோன்னே அந்த பீச் உரத்தில் வந்து சும்மா மார்னிங் எக்ஸசைஸ் வந்தவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க ஒரு ரெண்டு சோல்ஜர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னடா க்ரௌடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது தான் வந்து தெரியுது ஒரு டெட் பாடி வந்து இருந்திருக்கு. இந்த டெட் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரி ஜாக்கெட்டு மிலிட்ரி கோட்டு வெஸ்ட்டு எல்லாமே போட்டு ஒரு பக்கா சோல்ஜர் மாதிரியே இருந்திருக்காரு. அவர் நிஜமாலுமே ஒரு சோல்ஜர் தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஒரு ஹையர் அஃபிஷியலில் உள்ள ஒரு சோல்ஜர். ஸோ இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மார்டின். ஸோ இவர் வந்து இறந்து வந்து அந்த கடலுக்குள்ள கடந்திருக்காரு, இவரை தான் வெளியே வந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து எப்படி அங்கே வந்திருக்காங்க யோசிச்சு பார்த்தா வந்து, ஏன்னா இப்போ ஒரு கடலுக்குள்ளே வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கடலுக்குள்ளே வந்து ஒரு டெட் பாடி கிடக்கிறது வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் இதே டெட் பாடி வந்து ஸ்பெயினில் கிடக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஏன் அப்படின்னா ஸ்பெயின் வந்து சண்டைக்கே போகாத நாடு, ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக நிற்கிற நாடு. ஸோ இப்படி ஒரு டெட் பாடி கிடக்குமோ, அதுவும் பிரிட்டிஷ் சோல்ஜரோட டெட் பாடி கிடக்கு. இதை பார்த்துட்டு வந்து அவங்க பாக்கெட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பாக்கெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இதில் வந்து ஒரு பேப்பர் வந்து ரோல் ஆயிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே வந்து ஒரு
ஃபோட்டோவும் பின்னாடி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அவங்க பேர் எழுதியிருக்கு. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மார்ட்டின் சொன்னால வில்லியம் மார்ட்டின் சொன்னால அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க வந்து 3 days முன்னாடி தான் வந்து ஒரு நைட் கிளப் போயிட்டு அங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு டைமண்ட் ரிங், அதாவது என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி வந்து அந்த லேடி வந்து இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு சொல்லி ஒரு அந்த இருந்த அந்த இன்சிடென்ட்டை வந்து மெமரிஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, எழுதி வந்து இவர் கையில் வந்து கொடுத்து விட்றாங்க. ஸோ இப்படி கொடுத்து விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சுருட்டி வந்து மறுபடியும் வந்து அது பைக்லேயே வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே திறக்க இவங்க ட்ரை பண்ணாங்க, திறக்க முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்கல்ல, ஸோ இவங்களோட ஸ்பெயினில் உள்ள ஹையர் அஃபிஷியலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெயினில் உள்ள ஹையர் அஃபிஷியல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாசி, அதாவது வந்து ஹிட்லருக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுற ஆள். ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணுற ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரிட்டிஷ் சோல்ஜரோட பாடி வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு, அதை வந்து ஃபிஷர்மேன் வந்து எடுத்து கொண்டு வந்தார், அவங்க பாக்கெட்டில் இதெல்லாம் இருக்குது, அது போக ஒரு பாக்ஸெலாம் இருக்குது, இவங்களை வந்து நம்ம பிரிட்டிஷில் போய் கொடுத்துருவோமா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இல்லை நம்ம வந்து இது செய்யக்கூடாது, நம்ம வந்து இது இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜெர்மன்ஸ் அதாவது ஹிட்லர்கிட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து நிறையா வந்து பதவி மேலே வந்து ஆசை உண்டு, அதாவது ஒரு பேராசை பிடிச்சவன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து பேராசை பிடிச்சதுனால ஹிட்லர்கிட்ட போய் கொடுப்போம், அவங்க இதை ஃபைன் பண்ணிப்பாங்க, இதை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படியே கொண்டு போய் அந்த பாடியை வந்து அங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹிட்லர் வந்து அந்த பேப்பர்லாம் படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை வந்து ஒரெண்டாக உடச்சி வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து 3 letters இருக்குது. ஸோ இந்த 3 letters வந்து நான் ஆல்ரெடி 1 letter நான் சொன்னது வந்து இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எழுதினது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து அந்த லாஸ்ட் மீட்டப் போகிற வந்து எல்லாமே வந்து எழுதி வச்சுருப்பாங்க ஒரு பேப்பரில். ஸோ 2 letters வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 3 letters தான் வந்து இம்பார்ட்டண்டான லெட்டர். ஸோ 3 letters என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து அடிக்கடி வந்து அமெரிக்காவும் பிரிட்டிஷும் வந்து காலில் வந்து பேசுவாங்க. அப்படி பேசுகிற காலை வந்து ஹிட்லர் குரூப்ஸ் அதாவது நாசி இருப்பாங்கள்ல, இந்த நாசிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு கேட்பாங்க, எங்கேருந்து மெஜாரிட்டி வந்து எங்கேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிலின்னு வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நாசிலாம் இருந்துட்டு பிரிட்டிஷும் அமெரிக்காவும் பேசுகிறத வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சிசிலியை வந்து அட்டாக் பண்ணுவோம், ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறத வந்து ஒட்டு கேட்குறாங்க, அங்கே தான் வந்து நிறையா வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி அங்கே தான் நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹிட்லரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் வந்து அந்த லெட்டரில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் வந்து நம்ம ஃபோன் காலில் பேசுறது எல்லாமே வந்து ஃபேக்கு, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கிரீஸை தான் அட்டாக் பண்ண போகிறோம், ஃபோன் காலில் வந்து பேசுறது வந்து அவங்களை டைவெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அமெரிக்கன்ஸ்க்கும் தெரியும் பிரிட்டிஷ்க்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசுகிறத இவங்க வந்து ஒட்டு கேட்குறாங்க வந்து நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் வந்து பேசியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரீஸை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதி இந்த லெட்டரை கொண்டு போய் அமெரிக்கன்ஸ்ட்டை போய் கொடுக்கறதுக்காக பிரிட்டிஷ்லேருந்து இந்த மேஜர் வந்து கிளம்பியிருக்காரு. இந்த லெட்டரை படித்தோன்னா ஹிட்லர் வந்து இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க ஃபோன் காலில், ஸோ நம்ம வந்து இந்த லெட்டர் தான் வந்து ப்ராப்பரான இருக்கும், ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் நம்மளோட படையை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறோம் கிரீஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட மொத்த ஆர்மி ஃபோர்ஸையும் வந்து கிரீஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்டாக வந்து 12 May 1943 வந்து அட்டாக் நடக்கணும் வந்து போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க அதுக்கு அட்வான்ஸாக போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 months வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டாக்கும் நடந்துச்சு. எப்போ அப்படின்னா July 9 அன்னைக்கு. ஸோ 1943 தான். ஸோ July 9, 1943 வந்து இந்த அட்டாக் வந்து நடக்குது. ஆனால் அட்டாக் நடக்கிறது வந்து கிரீஸில் கிடையாது, சிசிலியில். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் கிளம்பி கிரீஸ் போயிட்டாங்களா, இதை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு திங்க் இருக்கும். ஸோ ஆனால் அவங்க வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணலை, எல்லாமே வந்து ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் வந்து 2 soldiers வந்து இருக்காங்க, அதாவது வந்து இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சார்லஸு, இன்னொருத்தர் வந்து மாண்டிக் யூனிவர்ஸ்னு ஒருத்தர், ரெண்டு பேர் வந்து இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்காவாக வந்து பிளான் போட்டிருக்காங்க, அதாவது வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுப்போம், இந்த லெட்டரை நம்பி இவங்க அங்கே போவாங்க, நம்ம அந்த நேரம் சிசிலியில் வந்து சோல்ஜர் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அட்டாக் பண்ணி பிளான் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த வில்லியம் மார்ட்டிங்கிறது யார் ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த வில்லியம் மார்ட்டிங்கிறது அந்த உள்ள இருந்த பேப்பர் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எல்லாமே வந்து பக்கா ஃபேக். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ அந்த சோல்ஜர் வந்து இறந்து போனது உண்மை தானா? ஆமாம், அந்த சோல்ஜர் வந்து இறந்து போனது உண்மை தான், ஆனால் அந்த பாடி வந்து அந்த சோல்ஜரோட பாடி கிடையாது.
அந்த பாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு வாழ்ற அதாவது பிரிட்டிஷில் வாழ்கிற ஒரு 34 வயசு வீடு இல்லாத ஒரு புவரான ஒரு ஆள். ஸோ இவருக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு சோல்ஜர் வந்து யாருக்குமே தெரியாமல் கொலை பண்ணிவிட்டு இவங்களை வந்து அவங்களோட வீட்டில் உள்ள ஃப்ரீசரில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து டீகம்போஸ் ஆக வச்சுட்டு இங்கே இங்கெல்லாம் அறிக்கை விட்டு கண்ணை ஃபுல்லாக இது பண்ண விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மெசேஜ் மாதிரி வந்து தூக்கி அந்த ஸ்பெயின் கடலில் வந்து போட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ போட்டுட்டு வந்ததுலேருந்து அங்கே நான் சொன்னல ஸ்டார்டிங் ஒரு கதை சொன்னால போய் ஃபிஷர்மேன் எடுத்தாங்க. ஸோ எடுத்து போய் இதை பார்த்துட்டு வந்து இந்த லெட்டரை பார்த்து படித்தாங்க. ஸோ அந்த ஃபிஷர்மேன் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் உள்ளே இருந்த லெட்ரு இந்த இது ஃபேக்கு, இந்த ஹிட்லருக்கு அந்த ட்ரக் பாக்ஸ் இருந்த 3 லிட்டருமே ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இவர் நார்மலாக ஒரு பாடி வந்து கடலோர கிடக்குது அப்படின்னா இந்த பாடி வந்து கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க. இவர் யார் என்னென்னு டீட்டெயில் மட்டும் இருந்தால் நம்ப மாட்டாங்க. இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு மீட்டப் பண்ணாங்க, இவங்களுக்கு அதேமாதிரி என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அந்த லவ் ஸ்டோரி வந்து அங்கேயே எண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து பில்டப் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏன் இப்போ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, இதை நம்ம தான் செய்வீங்க. இதுதான் வந்து அவங்களோட பிளானே. ஸோ பிளான் பண்ணி இவங்க எல்லாத்தையும் அங்கே மூவ் பண்ணிட்டு ஈஸியாக வந்து இவங்க செய்து எந்த லாஸுமே இல்லாமல் சிசிலியை வந்து அட்டாக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்படிதான் ஹிட்லர் வந்து இந்த இடத்த வந்து லூஸ் பண்ணார். ஸோ இந்த ஸ்டோரியை மறைக்க அவர் எவ்வளவோ வந்து அவரும் சரி அப்போ உள்ள கவர்மெண்ட்டும் சரி எவ்வளவோ மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த ஸ்டோரியை வந்து மறைக்கவே முடியல, வெளியே வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்மளில் பாதி பேர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நானுமே இந்த ஸ்டோரி படிக்கும்போது எனக்குமே இது புதுசாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.